ஆடு மேய்ப்பவர் நடுவீதியில் வைத்து போட்ட போர்டு தவிடுபடியான திமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியிருக்கும் பாத யாத்திரை அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களை உண்டாக்கியிருக்கும் சூழலில் தற்போது மற்றொரு திருப்பம் அரங்கேறியிருக்கிறது. அண்ணாமலையை தொடர்ச்சியாக ஆடு என அண்ணாமலையின் குல தொழில் குறித்தும் ஆளுங்கட்சியான திமுகவினர் தொடர் கிண்டல் செய்து வரும் நிலையில் அந்த கிண்டல் அண்ணாமலைக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆடு மேய்ப்பவர்களிடம் அண்ணாமலை குறித்து சில கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆடு மேய்க்கும் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அரசியலில் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆடு மாடு மேய்ப்பவர் முதல்வர் ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என கூறிய சாமானியர் அதன் பிறகு கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில்தான் ஹைலைட். அண்ணாமலையை ஆடு என கிண்டல் செய்கிறார்களே என கேட்க, ஏன் ஆடு மேய்ப்பவர்கள் அடுத்தவர்கள் சொத்தை திருடி தின்றோமா அல்லது பதுக்கி வைத்தோமா என ஆவேசமாக பேசினார். மேலும் எங்களில் ஒருவரான அண்ணாமலைக்கு எங்கள் ஆதரவு இனி நிச்சயம் உண்டு எனவும் அடித்து கூறினார் அந்த சாமானியர். இதே பதிலை பல ஆடு மாடு தொழில் செய்பவர்களும் கூறியிருக்கிறார்கள். அண்ணாமலையை கிண்டல் செய்வதற்கும் அவரை மக்கள் மத்தியில் கேலி பொருளாக மாற்ற ஆடு என கிண்டல் செய்த திமுகவை சேர்ந்தவர்களுக்கு தற்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆடு மாடு மேய்ப்பவர்கள் திரும்பியிருப்பது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஆடு மேய்த்து விவசாயம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அண்ணாமலைக்கு ஆதரவு அனைத்து மாவட்டத்திலும் உருவாகியிருப்பதும் பாஜகவிற்கு ஆதரவான சூழல் உண்டாகியிருப்பதும் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியிருக்கிறது. இனி அண்ணாமலையை ஆடு என கிண்டல் செய்தால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என அறிந்து ஆளும் கட்சியின் மேலிட வட்டாரம் சற்று அடக்கி வாசிக்க முடிவு செய்திருக்கிறதா? இப்போ ஒருத்தர் அண்ணாமலைங்கிறவங்க ஆடு மாடு மேய்ச்சி குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம். ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றும் தவறான தொழில் இல்லை, அது தெரிஞ்சு யாராக இருந்தாலும் முதலமைச்சராக வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நீங்கள் இதே தொழிலை பண்ணுற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஸ்தவம் தான், நம்ம கலவு செய்யல இல்லை, கலவு செய்ய நம்ம சுயமாத்திர வேலை இது பண்ணுறோம். யார் யார் முதல்ல யார் இருக்கு அவங்க நம்ம ஒரு சோசியல் வரோம். இன்றும் அவர் கலவு செஞ்சாரா இல்லை போய் இப்போ போய் பித்தலாட்டம் பண்ணுறாங்க. ஆடு மாடு மேய்ச்சாதான் ஆடு மாடு ஒரு ஆடு மாடு மேய்ச்சர் வந்து ஒரு முதலமைச்சராக வந்தாரா நீங்களா எப்படி நடப்பீங்க? நினைப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஒருத்தர் இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஆடு மாடு மேய்ச்ச குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், என்னை மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் நல்ல தொழில் தான், அதுவும் தவறான தொழில் இல்லை, அடுத்தவங்க காசு நாங்கள் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சு எப்படி நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். உங்கள் இருந்து ஒருத்தர் முதல்வராக வந்துடாருன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பா? அவர் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அந்த கிண்டல் பண்ணுறது வந்து அவர் பரவாயில் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். நாங்கள் அதை வச்சு எங்கள் பழப்பே ஓடி வேறு தொழிலும் போக முடியாது. என்னத்தையும் ரெண்டு மேக்கே கஞ்சி குடிச்சேன். அப்போ அவர் வந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷம் தான்.